ஸோ ஹே கைஸ் நான் அவங்க இடத்துல தண்ட பாணி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழக்கூடிய இடம் இருக்குது பார்த்திங்களா ஸோ அங்கே வந்து எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளால் கூட்டி வைக்க முடியும் ஸோ ஒரு மாதிரி என்னங்க வீட்டுக்கு வரக்கே பிடிக்கல இல்லை ரூம் ஏதாவது வெளியே வெளியே ரூம் எடுத்துங்கிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போகணுன்னு நினச்சாலே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கேன் கடுப்பாக இருக்கு எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்லாம் தோணுது அப்படின்னு வச்சுக்கங்களேன் இந்த இடத்திலலாம் எப்படி சுத்தம் செய்வது ஸோ அங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு ஃப்ளோ வந்து எப்படி நம்ம கொண்டு வருது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நம்மளுடைய கலாச்சார ரீதியாக நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி சொல்லப்பட்ட நமக்கு பழக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி அது மேலெல்லாம் நமக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லாமல் அதை வந்து அப்படியே புறந்தள்ளிட்டோம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்தவன் என்ன சொல்லுவான் நம்மளை என்ன நினைப்பான் இவன் ஒருத்தனா சாமியார்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால இது ஒதுக்குன ஒரு விஷயமாக மாறிப்போச்சு பட் இதெல்லாம் பின்பற்றும் பொழுது நான் வாழக்கூடிய இடம் அப்படிங்கிறது பயங்கர ஒரு பாசிட்டிவான ஒரு இடமாக மாறும் யா இது வந்து ஒருத்தங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்க இதை செஞ்சு பார்த்து வெளியே ரூம் எடுத்து தங்கியிருக்கக்கூடியவங்க வீடு கூட கிடையாது வெளியே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கவங்க செஞ்சு பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு மாற்றம் வந்ததற்கு பிறகு தான் இது ஊர்ஜிதமாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ யா யூ கேன் ட்ரை எஸ் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வாழக்கூடிய இடத்த சுத்தமத்தமாக வச்சிருக்கணும் இது இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் பிகாஸ் அந்த இடத்துல டஸ்ட் இருக்குது ஒரு இடத்துல நிறைய பொருளை போட்டு கூச்சி வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எனர்ஜி அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிரும் சரிங்களா அண்ட் கார்பன் கார்பன் மோனாக்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஸோ ஆக்சிஜன் ஃப்ளோ அந்த இடத்துல அதிகமாக இருக்காது கார்பன் டை ஆக்சைடு அந்த இடத்துல கூடும் ஸோ இதனால் நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருட்டண்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி வந்து தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த எனர்ஜி வந்து பாசிட்டிவாக இருக்கணுங்கிறதுக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது பிகாஸ் நம்மளோட இன்டென்ஷன் எப்படியோ போல் அந்த தங்கி இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து அந்த இன்டென்ஷன் உள்ளே வாங்கிக்கும் நம்ம நிறைய மோசமான விஷயங்கள் பார்க்குறோம் பேசுகிறோம் எண்ணுறோம் அப்படிலாம் சொல்கிறோன்னு வச்சுங்களேன் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டோர்டு எனர்ஜி என்ன வந்து இந்த மோசத்தை தான் உள்ளே வாங்கிட்டே இருக்கும் அப்போ அது எமிட் பண்ணக்கூடியதும் என்னவாக இருக்கும் ஒரு மாதிரி பேட் வைப்ரேஷன் தான் இருக்கும் அதனால தான் நமக்கு வந்து வீட்டுக்கோ ரூமுக்கோ போகிறதுக்கு வெறுப்பாக இருக்கும் பிடிக்கவே பிடிக்காது அப்போ என்ன பண்ணணுன்னா முதல்ல எல்லாத்தையும் போட்டு ஒரு இடத்துல அந்த டம்ப் பண்ணி வைக்கிற அந்த ஒரு வேலையை நிறுத்துங்க தினமும் காலையிலையும் சாயங்காலமும் அந்த இடத்த வீட்டை வந்து சுத்தம் செய்யுங்க ஒட்டடை அடிக்க ஒட்டடை பிடிக்காமல் இருக்கணும் ஸோ அதை வந்து சுத்தவத்தமாக வச்சுருங்க டஸ்ட் இருக்கக்கூடாது ஸோ காலையிலையும் சாயங்காலமும் வீட்டை வந்து பெருக்குங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வீட்டை வந்து கண்டிப்பாக தொடச்சுருங்க இந்த ரூமில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் பார்த்தீங்க பொண்ணு கூட இல்லை பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பசங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த ரூம் தரையெல்லாம் பிசு இருக்கும் ஏன்னா நாங்கள் காலேஜ் படிக்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கேன் அந்த தரையே பிசு பிசுன்னு இருக்கும் அந்த பாயும் அந்த தலைகணின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன் அந்த தலைகணியை கொளுத்துனோம்னா கூட அந்த தலைகணி எரியாது அந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டி நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த ரூம் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நான் சொல்கிறேன் அந்த ஒரு மாதிரிங்கிறது உங்களுக்கு புரியுதா நீங்கள் ஒன்றும் பேய் பிசாசுன்னு நினச்சிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த இடத்துல அந்த எனர்ஜி டம்பிங் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு அமைதியான ஒரு மனோ நிலை கொடுக்கவே கொடுக்காது அந்த இடத்துல நிம்மதியாக தூக்கம் வராது ஸோ அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி வேண்டாத இல்லை உள்ள அடிமையாகி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இதனால நடக்காது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இடத்த வந்து நம்ம சுத்தம் செய்து கொள்வது அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அடுத்தது தண்ணி யூஸ் பண்ணுறது இப்போது பெரிய பணக்காரங்க வீட்டிலலாம் போகும்பொழுது அந்த வீட்டுக்குள்ளோன்னு சொன்னால் அந்த சாமியறையிலையோ இல்லை அந்த ஹாலில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெரிய அந்த உருளின்னு சொல்லுவாங்க பெரிய ஒரு பாத்திரம் அந்த காப்பரில் இல்லை ப்ராஸில் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சுருப்பாங்க தண்ணிக்கு வந்து எதையாக இருந்தாலும் உள்ள கிரகிச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அது நல்லது கொடுத்தா நல்லது வாங்கிக்கும் கெட்டதை கொடுத்தா கெட்டது வாங்கிக்கும் வீட்டுக்குள்ளே வரக்கூடியவர்கள் எல்லாருமே நல்லதை நினச்சிட்டே வருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஊர்ஜிதம் கிடையாது நாமே வெளியே போய் நாலு இடத்துக்கு சுற்றிட்டு வரும்போது நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கும்னு தெரியாது நம்ம எந்த மாதிரி எனர்ஜி உள்ளே வாங்கிட்டு வருவோம் தெரியாது அதனால தான் என்றைக்குமே என்ன சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னதாக கால் கழுவிட்டு போ கால் முகம்லாம் கழுவிட்டு போகிறோம் பிகாஸ் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அது வாஷ் அவு பண்ணிடும் அப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்துக்காக தான் கால்கை இன்றைக்கி யாருக்கும் அந்த பழக்கமே கிடையாது வீட்டுக்குள்ளே போனோன்னே நேராக போய் அந்த பெட்டில் ஜங்குன்னு ஏறி உட்காடுறதா பண்ணவே கூடாது ஸோ அந்த தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வீட்டுக்கு முன்னாடி வாச தொளிக்கிறது காலையில் நேரத்தில் கண் முழிச்சு வெளிய வரக்கு முன்னாடியே வீட்டு பொம்பளை வந்து அதை பண்ணிடுவாங்க சாயங்காலம் அதே போல் வெய்யத்தாழ் நேரத்தில் வாச தொளிக்கிறது முடிஞ்சால் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி அந்த தினமும் அந்த தண்ணி வந்து கால் படாத இடத்துல எங்கேயாவது அந்த ஓடக்கூடிய தண்ணி இப்போ அந்த டிச்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இல்லையோ இல்லை செடிக்குலரெலாம் ஊற்றிடாதீங்க இந்த வாஷ் வாஷ் பேஷின்குள்ளே மாதிரி அதுக்குள்ளே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதை நல்லா அந்த பாத்திரத்தை கழுவிட்டு மறுபடியும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தண்ணி சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு அந்த குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி இருக்குல்ல அது ஊற்றி வைக்கிறது ஒரு பூ ஏதாவது ஒன்று பூ போட்டு வைக்கிறது சரிங்களா வாசனையான மலர்கள் உள்ளே போட்டு வைக்கிறது நல்லது அப்போ அந்த எனர்ஜி வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் பாசிட்டிவாக பாசிட்டிவாக நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்சர்வ் பண்ணால் பிரச்சனை இல்லை நெகட்டிவாக அதை அப்சர்வ் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டால் போதும் அதை வந்து தண்ணியை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அடுத்தது குளிக்கும் போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை கல்லுப்பு இருக்குல்ல இந்த அயோடைஸ்ட் உப்பெல்லாம் வாங்காதீங்க அந்த அயோடைஸ் இல்லாமல் சாதாரண பழைய மாதிரி இல்லை கல்லூப்பு இருக்கும் நிறைய இடத்துல கிடைக்கிது அந்த கல்லுப்பு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சேரை அந்த ஒரு சேரை வந்து தண்ணியில் போட்டு அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வாங்க உங்களுடைய எனர்ஜி வந்து ஈஸியாக கிளென்ஸ் ஆகிடும் சரிங்களா சி இது ஒன்று அடுத்தது வந்து சப்தத்தின் மூலமாக சாமி பாட்டு போடுறது அப்புறம் இந்த மணி அடித்து பூஜை பண்ண அந்த மணி அடிக்கிறது இந்த மாதிரி ஒளியின் மூலமாக அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு 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 ஆத்மார்த்தமான ஒரு இதை கொடுக்க முடியும் அதனால தான் காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த சாமி பாட்டு போடுறது சாயங்காலம் ஆனாலும் அந்த ஒரு சாமி பாட்டு போடுறது அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷன் இருக்குது இன்றைக்கி ரீசெண்டாக வரதெல்லாம் இந்த ரேப்பு பாடுறாங்க டம்மு டும்முன்னு அடிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க அதெல்லாம் போடாதீங்க அந்த அமைதியான சாந்தமான முறையில் அந்த ஒரு சாமி பாட்டு அப்படிங்கிற போடணும் ஒரு சிலர் வந்து அதிலெலாம் எனக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த யூடியூப்லெலாம் போனீங்கன்னா அது எதோ அந்த ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லி இத்தனை ஹேர்ட்ஸில் ஒரு மியூசிக் வரும்னு இருக்கும் புல்லாங்குழல் விசோ விசையோ ஒரு ஒரு வீணையோ அந்த மாதிரி எதோ ஒன்று வரும் அதை போட்டுக்கலாம் இல்லை நிறைய பேர் அந்த ஓம் பாட விட்ருப்பாங்க சரிங்களா அதில் எனக்கு பெரிய ஒரு ஈடுபாடு கிடையாது பட் எனிவே அது அவரவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஓம் பாட விட்ருப்பாங்க ஏதோ ஒன்று கொஞ்சம் நேரத்துக்கு அந்த இடம் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து பார்த்துக்குங்க அடுத்தது வாசனையின் மூலமாக இப்போ இல்லை நான் சொல்லிட்டு வர்றது பாருங்கள் உங்களுடைய அஞ்சு புலன்களை வந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்குது வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இது வாசனையின் மூலமாக என்ன ஊதுபத்தி பற்ற வைக்கலாம் சாம்பிராணி போடலாம் ஒரு சிலருக்கு இந்த ஊதுபத்தியெல்லாம் எல்லாம் பார்த்து வச்சா கொஞ்சம் நெஞ்சு அடைக்கிறாப்புல இருக்கு சாம்பிராணி கொஞ்சம் அளவாக கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்கள் போட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்போ இந்த சாம்பிராணியெல்லாம் போடும்போது அந்த புகையெல்லாம் என்ன பண்ணால் அந்த அன்வான்ட் எனர்ஜி அது அப்படி உள்ளே வாங்கிக்கும் அப்போது கதவு ஜானலாம் அந்த காற்று உள்ளே போகும்பொழுது அந்த ஸ்மோக் அப்படி வெளியே போகும்போது இதோட அந்த எனர்ஜி அப்படி வெளியே போயிடும் ஸோ இதனால் அந்த ஊதுபத்தி பற்றி அண்ட் இன்னொன்று அந்த அந்த நமக்கு பிடிச்ச அந்த ஒரு நறுமணத்தை நுகரும் பொழுது நம்மளுடைய மனோ நிலை அப்படி சாந்தப்படும் இதனால நம்ம நம்ம வந்து அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டில் நம்ம இருப்போம் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை அதனால் இந்த ஊதுபத்தி பற்ற வைக்கிறது சாம்பிராணி போடுறது இதெல்லாம் ரெகுலராக பண்ணுங்கள் சாம்பிராணி வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் போடுங்க போதும் சாயங்கால நேரமாக பார்த்து வாரத்துக்கு ரெண்டு நாள் போடுங்க போதும் சரிங்களா இது இது பண்ணுறது அடுத்தது தியானம் பண்ணுவது ஏதோ ஒரு முறை பின்பற்றுங்க பின்பற்றி தியானம் காலையில் நேரத்துலேயும் சாயங்கால நேரத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு அந்த தியானம் பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளோட எனர்ஜி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இதாக இருக்கும் இப்போ நாங்கள் இந்த ஹீலிங்கெல்லாம் போகும்பொழுது அதை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் ஒரு தியானம் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து கூட இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த எனர்ஜி அப்படி பரப்புவாங்க அந்த ரூம் பூரா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அந்த தியானத்தில் உட்காந்துட்டு கண்டதெல்லாம் இருக்கக்கூடாது அப்போ என்ன எனர்ஜி வெளியே வரும் புரிஞ்சுக்கிறீங்களே அந்த நெகட்டிவ் வரும் அப்போ அந்த தியானத்தில் உட்காரும்போது அமைதியான ஒரு மனநிலை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆட்படுத்திக்கிட்டு நம்ம அப்படியே உட்காரணும் பொழுது நம்மளோட எனர்ஜி அப்படியே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வளர ஆரம்பிக்கும் இது நம்மளையும் பாதுகாத்துக்கலாம் அந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது நம்மளால் நல்லபடியாக பாதுகாக்க முடியும் அண்டு நம்ம வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த அடிக்கிற பெயிண்ட்டு கலர் ரொம்ப முக்கியம் இந்த டார்க் கலர் ஒரு காலத்து ஒரு கட்டத்திலும் அடிக்கவே கூடாது சரிங்களா இன்றைக்கி ஏதோ அதுன்னு சொல்லி கண்ட கலர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க புத்தி கெட்டு போயிடும் அந்த மாதிரி கண்ட கலர் அடிக்கவேது ஒயிட் இஸ் த பெஸ்ட் கலர் உங்களுடைய மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் மைண்ட் வந்து மென்டாலிட்டி அமைதியான ஒரு மனோநிலை வேணும் வீட்டுக்குள்ளே வந்தால் எனக்கு வந்து சாந்தமாக அமைதியாக இருக்கணும்னு சொன்னால் ஒயிட் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ப்யூர் ஒயிட் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் அது இல்லைன்னா ப்ளூ போகலாம் பர்பிள் போகலாம் அதுவும் வந்து மைல்டு கலராக இருக்கணும் டார்க் அடிக்கக்கூடாது நீ ஏன் அடிச்சிருக்கேன்னு கேட்டால் எனக்கு பேக்ரவுண்டுக்கு நான் இந்த ரூமில் இல்லை நான் இது என்னோட எனக்கு ஸ்டுடியோ இருக்கிறது நான் இங்கே இல்லை நான் இருக்கிற இடம் வந்து ப்யூர் ஒய்டு அந்த இடம் வந்து ப்யூர் ஒயிட் தான் இருக்கணும் எனக்கு ஒயிட் தான் பெஸ்ட் கலர் வீட்டு எங்கள் வீடு சுற்று சு சுற்று பூசினதும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி ஒயிட்டு தான் இருக்கும் பிகாஸ் ஒயிட் இஸ் த பெஸ்ட் கலர் பிகாஸ் இது எல்லா கலரையுமே சேர்த்துட்டு தான் ஒயிட்டு சரிங்களா அடுத்தது வேறு ரெண்டு கலர் சூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளூ அண்ட் பர்பிள் அதுவும் லைட் கலர் தான் மித்த எதுவுமே வந்து சூஸ் பண்ணாதீங்க அப்புறம் நம்ம இந்த ஜீரோ வாட்ஸ் போட்டு தூங்குவோம் ராத்திரி அந்த ஜீரோ வாட்ஸ் ஒரு சிலரில் ரெட்டு கலரில் போட்டிருப்பான் அவன் புத்தியெல்லாம் என்ன ஆகும்னே தெரியல அது ரெட்டினுடைய என்ன எதே இருந்தாலும் விரிவுபடுத்தும் உங்களுக்கு விகாரமான புத்தி இருந்ததுன்னா விகாரத்தை பெருசு பண்ணி விட்டுறோம் அமைதியான ஒரு மனநிலை இருந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த அமைதியான மனநிலை பெருசாகும் ஆனால் ஒரு சின்ன டவுட் ஒரு விகாரம் வந்ததுன்னா அதுவும் பெருசாகும் அன்ஃபார்ச்சுனேட்லி நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஈஸியாக பரவிடும் பாசிட்டிவ் எமோஷன்ஸை காட்டலாம் ஸோ இது மாதிரி டார்க் கலர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பால் பல்புன்னு சொல்லுவாங்க ஒயிட் இருக்கும் ஒயிட் லைட் போட்டுங்க இல்லாட்டி மைல்டு ப்ளூ இருக்கும் அந்த ஜீரோ வாட்ஸ்லாம் போடுறீங்கன்னா ஆக்சுவலி ஜீரோ கிடையாது பட் அப்படி சொல்கிறோம் நம்ம கூண்டு குட்டி பல்ப் இருக்கும் ஜீரோ வாட்ஸ்னு சொல்லி ஒயிட் பெஸ்ட்டு இல்லைன்னா லைட் ப்ளூ பெஸ்ட்டு இந்த பளியர் நடிகர் லைட்லாம் போடாதீங்க சரிங்களா இதில் இந்த கலர் ரொம்ப முக்கியம் அடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காத்தினுடைய தன்மை ஏர் குவாலிட்டி வீடுக்கு நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறீங்க இல்லை சாத்தி வேஷ்ட் போகிறீங்க தட் இஸ் ஓகே வீட்டுக்குள்ளே லேடிஸ் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அளவுக்கு ஜன்னல் கதவெல்லாம் கொஞ்சம் திறந்து வைங்க கதவை எப்பவுமே சாத்தி வச்சுருக்கக்கூடிய பழக்கம் வந்து ஒரு சில குடும்பங்களுக்கெல்லாம் உண்டு அது பண்ணாதீங்க வீட்டுக்குள்ளே வந்து காற்று உள்ளே வரவும் வெளியே போகவும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஏர் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இது வந்து பெரிய ஒரு ஆன்மீக ரீதியெல்லாம் ஒன்றும் இல்லை காற்று நல்லபடியாக அடிச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது தான் புது காற்று போயிட்டே இருக்கும் ஆக்சிஜன் நல்லா உள்ளே வரும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும் இது நம்மளுக்கு வந்து பாடி ஹெல்த்தும் சரி மென்டல் ஹெல்த்துக்கும் பெரிய உதவியாக இருக்கும் அண்ட் நம்மளுடைய தாட்ஸ் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம் இதெல்லாம் அந்த காற்று அடிச்சுட்டு வெளியே போயிடும் அப்படியே கம்ப்ளீட்டாக சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தூங்க போகிறீங்களா இல்லை வீட்டுக்குள்ளே சமயக்கட்டுக்கு போகிறீங்க ஸோ கொஞ்சம் பயமாக இருக்குது சந்தேகமாக இருக்குது அப்போ சத சாத்திக்கிறீங்க வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கதவு திறந்துவிங்க ஜன்னலில் வைங்க அந்த காற்று வந்து நல்லா அடிச்சு உள்ளே உள்ளே வரவும் வெளியே போகவும் அந்த காற்று கரெக்டாக போயிட்டே இருக்கணும் அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்கிறீங்க ரொம்ப பாவம் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஏற்பாடு பண்ணுங்க சரிங்களா ஸோ காற்று அப்படிங்கிறது உள்ள உள்ளே வரவும் வெளியே போகவும் அந்த சீராக இருந்துக்கிட்டே என்றைக்குமே இருக்கணும் என் நேரமும் வீட்டை அடைச்சே வச்சுட்டு இருக்காருங்க செடி தலைகள் வளர்த்துவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த அழகுக்கு வைக்கிற செடிகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்ஸ்டியோ இல்லை இந்த ஹார்ட்டிகல்ச்சர்ஸ்டெல்லாம் இருப்பாங்க இல்லையா இல்லைங்க செடி வளர்த்துறவங்க அவங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த செடி வந்து அதிகமான பிராணவாயுவை உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கங்க சும்மா நெட்டில் ஏதாவது ரிசர்ச் பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து மொட்டை மாடி இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஏகப்பட்ட காய்கறி ஆகட்டும் கீரை வகைகள் ஆகட்டும் இந்த மருதாணியிலேருந்து வெத்தலையிலேருந்து பூ பூக்கள் செடியிலேருந்து மருந்து செடிகள்லேருந்து எல்லாத்தையும் வச்சுருக்காங்க தொட்டியில் ஸோ அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் எழுந்திரிச்சி அது அப்படியே சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கு பார்க்குறக்கு இது தொட்டிக்குள்ளே கொய்யா மரம் இருக்குது மாமரம் இருக்குது கொ ரொம்ப நாளாக முருங்கை மரம் வச்சுக்கிட்டு இருந்தோம் அதில் நிறைய முருங்குகல்ல எடுத்துருக்கோம் ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த மாதிரி தாராளமாக பண்ணலாம் இல்லைங்க எங்கள் வீட்டில் அதுக்கு உண்டான வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது சின்ன ஒரு ஒரு செடி மாதிரி எதை வச்சு வளர்த்த முடியும்னா ஜன்னல் கிட்ட வைக்க முடியும்னு அதை பண்ணிக்கிறேன் பிகாஸ் பிளான்ஸ் வந்து அதிகமான ஆக்சிஜன் வெளியே கொடுக்கும் சரிங்களா இன்னொன்று அந்த பச்சை நிறத்தை வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு மனசு வந்து ஆறுதல் வந்து அடைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் செடி வகைகள் வளர்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கதவும் என் நிலமையும் அழுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்காதிங்க கதவு நலவு ஜன்னல் இதெல்லாம் அழுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்காதிங்க அழுக்கு வந்து ஆல்வேஸ் அட்ராக்ட் கார்பன் டை ஆக்சைடு நெகட்டிவ் எனர்ஜிஸு உள்ளே வாங்கி வச்சுக்கும் அழுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்காதிங்க பெயிண்ட் அடிக்கலையா நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு என்ன தேவை வந்து வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கீங்கிறத ஒரு தான் எனக்கு தேவை உங்களுடைய ஆயுஸும் உங்களுடைய உடல்நிலையும் மனோ நிலையும் சரியாக இருக்கு இருக்கிற வரைக்கும் இல்லையா அட்லீஸ்ட் உங்கள் தேவைக்காகவாது அதை நீங்கள் சரியாக பார்த்து பார்த்து வச்சுக்கங்க இந்த கதவு நிலவு பூரா அந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் போட்டு ஏதோ மந்திரவாதி வீட்டுக்குள்ளே வர மாதிரி பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா ஸோ அதனால் அது பெயிண்ட் அடித்து வச்சு தொடச்சி கிடச்சி சுத்தம் பத்தமாக வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் ஸோ கதவும் ஜன்னலும் இந்த மாதிரி சரியான ஒரு தன்மை அப்படிங்கிறதுல இருக்கணும் பிகாஸ் அது வழியாக தான் நம்ம உள்ளே நுழையிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பின்பற்றி கொண்டே வரும்பொழுது நம் வாழக்கூடிய அந்த ஒரு இடமானது அந்த சுற்றுச்சூழலானது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது ப்ராக்டிக்கலாக பார்த்து உணர்ந்த அனுபவமான விஷயம் இது என்னுடைய வாழ்க்கையிலையும் அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பிறருக்கு சொல்லியும் அவர்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களினுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் ஏற்பட்டது எஸ் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு பூச்சி தூக்கன் இன்ஃபர்மேட்டிவாக அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வந்து நம்ம கிவண்டியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்தங்கள் நான் இடத்துல நம்பி நன்றி جي ري گچي ري جي